Kanban Football Academy Malaysia lende irandu pair EPL under 17 kala velaiyadu poirukanga avanga da Logan matrum Suresh vanakkam eppadi irukinga ore serious ana mudhal kelvi kekka pora ungalku football la eppadi interest vandhadu inga appa na avaru or coach ah irundhaaru adhe sogama solreenga na serious ah kittinga serious ah சோ எங்க அப்பா ஒரு கோச்சனால அவளாலது பார்த்தா நான் விளையாட ஆரம்பிச்சேன் நீங்க எப்படி சுரேஷ் என்னைய பார்த்தீங்கன்னா எங்க அப்பா ஒரு கோச் தான் அவர் பார்த்தா நானும் பந்தலாடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு சோ நான் ஒரு ஒரு ஆக்ட் நான் பிடிக்கலாம்னு பார்த்தேன் அதேதான் சரி ஃபுட்பால்ல வந்த பிறகு ஃபுட்பாலுக்கு கண்டிப்பா நிறைய ட்ரெய்னிங்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா நிறைய ஆக்டிவிட்டீஸ் போறோம் ட்ரெய்னிங் கோச்லாம் கூப்பிடுவாங்க இத டைம் எப்படி வகுத்துக்கிட்டீங்க படிப்புக்கும் அவங்களுடைய ஃபுட்பால் ட்ரெய்னிங்க்கும் காலேஜ் ஸ்கூல் போற மாதிரி 6 மணிக்கு வந்து 12 மணிக்கு ஸ்கூல்ல இருப்பேன் படிப்பேன் அது வந்து கிளம்ப பண்றேன் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் வந்து பண்ணேன் இந்த ஸ்கூல் கட் அடிக்கிற பழக்கம் இல்ல இல்ல கட் அடிக்க சரி FIFA 2010 வந்திருச்சு உங்களுக்கு பிடிச்ச டீம் எந்த கண்ட்ரி ஸ்பெயின் ஏன் கிட்ட ஏன் சின்ன பிள்ளை நான் ஸ்பெயின சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது நல்லா இருக்கு எத்தனை வயசு 18 நான் தாண்டி அவங்கள 12 வயசு 12 13 வயசுல இருந்து ஓகே நீங்க சொல்லுங்க இந்த கண்ட்ரி உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து பிரேசில் பிரேசில் ஏன் பிடிக்கும் பிரேசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பாலுக்கே ஒரு இன்னும் அந்தமாக இருந்துச்சு இதுக்கு இப்போ வரைக்கும் இருக்குன்னா அது பிரேசில் தான் நாலு முறை வின் பண்ணியிருக்காங்க நாலு முறை வின் பண்ணி அஞ்சு முறை ஐந்து முறை மாற்றிட்டாங்க இப்போ இப்போலாம் டீச்சர் போகிறாங்களே அதனால அஞ்சு முறை வா உங்கள் நேர்களுக்கு பிடிச்சிருக்கு சரி உங்களுக்கு பிடிச்ச பிரேசில் என்ன பிளேயர் பிடிக்கும் ரொனால்டினோ ரொனால்டினோ ஏன் வளர்த்தி இருக்கனால வளர்த்தி இருக்கனால முடி நாள் கூட இல்ல அவரோட ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இவங்களை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் நான் எனக்கு மரடோனா பிடிக்கும் மரடோனா பிளேயர் ஏன் பிடிக்கும் ஏன்னா அவருமே விளாட கஷ்டம் இந்த மிட்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கீழே அந்த தடல் இருக்குல்ல அந்த கோல் போஸ்ட்ல இருந்து மேல வரைக்கும் அவர் உண்டியா வந்துட்டு இருக்காரு யாருன்னு கொடுத்தாங்க அந்த பத்து பேரைய வச்சு கோல் போஸ்ட் இருக்காரு வந்து வெளியே போகுது பந்து கோல் போஸ்ட்ல தான் போறோம் So, it's legend for me. Hand of God, or wear it. Wow. So, what do you think of your name? I am David Beckham. David Beckham. Yeah. And Freaky. Oh, are you playing World Cup? No, I'm not playing. Why are you playing? He's playing a lot of coach. Okay. What do you think of his specialty? He's crossing. He's Freaky. And long ball. He's a lot of fun. He's a lot of fun. He's a lot of fun. நிறைய பேர் அவரோட ஹேர் ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் சரி அடுத்ததா நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முன் உதாரணமா இருந்து என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க பந்தலட்டு வந்து ஜஸ்ட் லாட்ரோ கேம் முடிஞ்சதுல நம்ம அதோட முடியல ஏன்னா இதுதான் நம்ம ஃபியூச்சர் கேர் மணி ஃபேன்ஸ் ஏன்னா மற்ற இடத்துல நம்ம போய் வேலை பேச சாதாரண வேலை செஞ்சோமா அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிடைக்காது பந்தலாட கோல் போட்டு செலிப்ரேட் பண்ணி அது மாதிரி ஒரு சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது சரி ஓகே ஃபுட்பால் நம்ம விளையாடுறோம் இதில் நம்ம சம்பாதிக்க முடியுமா ஏ நிச்சயம் முடியும் முடியும் வார கணக்கு இல்லை வார கணக்குக்கு மாசத்துக்கு இல்லை வாரத்துக்கு சம்பவம் கிடைக்குது வாரத்துக்கு சம்பவம் கிடைக்குதா நீங்கள் சொல்லுங்க நிறைய நிறைய பார்த்துட்டு இருக்கங்க அட்வைஸ் பண்ணுங்க ஃபுட்பால் பிளேயருக்குலாம் ஒன்று சொல்கிறேன் ஃபுட்பாலை வந்து ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்காதீங்க ஒரு கேரியராக வச்சு நீங்கள் விளாண்டிங்கன்னா எங்களை மாதிரி இன்னும் நல்லா எங்களோட இன்னும் நல்லா ஆடலாம் அவ்வளோதான் இங்கிலாந்துக்கு போகலான்னு சொல்லி இங்கிலாந்துக்கும் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் சரி இங்கிலாந்து போய் விளையாண்டிங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்களேன் இங்கிலாந்து போய் விளாண்டுனா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா ஒரு டெக்னிக்கல்லாம் பார்த்தேன் அவங்களோட கோச்சிங்கோட வந்து எங்கள்